தாய்மார்கள் தினத்திலும் நாம் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை தாய்மார்களுக்கான விசேஷ வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அனைத்து சகோதரிகளுக்கும் எல்லா தாய்மாருக்கும் இனிய அன்னை தின வாழ்த்துக்களை இயேசுவின் நாமத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு விசேஷமாய் ஆண்டவர் தந்திருக்கிறார். தேவன் அதிகமாய் நம்மை நேசிக்கிறார். ஆண்டவருடைய கண்கள் நம் மீது பதிக்கப்பட்டிருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்தே நம்மை ஆண்டவர் அவர் ஒரு நோக்கத்தோடு நம்மை உருவாக்கி நம் மீது கவனமாய் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் அநேகருக்கு பிள்ளைகளையும் ஆவிக்குரிய பிள்ளைகளையும் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிறார். இன்றைக்கு பிள்ளைகள் தங்களுடைய தாய்மாருக்கு ஹாப்பி மதர்ஸ் டே அப்படி என்று சொல்லி வாழ்த்துக்களை சொல்லுகிறார்கள். சிலர் சில பரிசு பொருட்களை எல்லாம் வழங்குவதுண்டு. ஆனால் அதைவிட ஆண்டவர் இந்த நாட்களில் பிள்ளைகளிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்னவென்றால், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பழைய ஏற்பாட்டிலும் வாசிக்கிறோம் புதிய ஏற்பாட்டிலும் வாசிக்கிறோம், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 6:1 முதல் நாம் வாசிக்கும் பொழுது, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லிவிட்டு, இதுவே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. இன்றைக்கு பிள்ளைகள் அநேக வாக்குத்தத்தங்கள் தங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு உங்கள் தாய்மார்க்கு வந்து நீங்கள் ஹாப்பி மதர்ஸ் டே என்று சொல்லி வாழ்த்துக்களை சொல்வதை விட அவர்களை கனப்படுத்த வேண்டும் என்று வேதம் இன்றைக்கு அதிகமாக எதிர்பார்க்கிறது. வேதத்தில் ஆண்டவர் தாய்மார்க்கு என்று விசேஷித்த இடத்தை வைத்திருக்கிறார். நாம் நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், உன் தாய் வயது சென்றவள் ஆகும் பொழுது அவளை அசட்டை பண்ண என்று சொல்லி நீதிமொழிகள் 23:22 வாசிக்கிறோம். அநேக பிள்ளைகள் இன்றைக்கு பலவிதமான வளர்ச்சி அடைந்த இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர்கள் நினைப்பது என்னவென்றால், என்னுடைய தாய்க்கு ஒண்ணுமே தெரியாது, அவங்களுக்கு சரியான இதை பற்றி எதனா நாலெட்ஜெலாம் கிடையாது என்று சொல்லி அநேக வார்த்தைகளை அவங்கள வந்து என்ன பண்ணிடுறாங்க, அசட்டை பண்ணிடுறாங்க, அவங்கள அல்லல் தட்டி விடுகிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னுடைய தாயை அசட்டை பண்ணாதே, அவளுடைய வார்த்தையை அசட்டை பண்ணாதே என்று கர்த்தருடைய வேதம் பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கும் எச்சரிக்கிறது. தாய்மார் அதாவது பிள்ளைகள் எத்தனை வயது ஆனாலும், ஒருவேளை உங்களுக்கு இன்றைக்கு 50 வயதாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு இன்றைக்கு தாய் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்கள நீங்கள் கனப்படுத்த வேண்டும் என்று தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே ஒவ்வொரு தாய்க்கும் நாம் கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் இந்த பூமியில் நம் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். அதற்குரிய ஆசீர்வாதங்களையும் மேன்மைகளையும் ஆண்டவர் தருகிறார். ஆண்டவர் இந்த வேதத்தில் தாய்மார்க்கு என்று விசேஷித்த இடத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கு நான் வேதத்திலிருந்து ஒரு 3 காரியத்தை மட்டும் நான் சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் வேதத்தில் தாய்மார்க்கு கொடுத்திருக்கிற இடம் என்று நாம் பார்க்கும் பொழுது நாம் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6:13 வாசிக்கும் பொழுது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் முதலாவதாக தாயிடத்தில் தாய் மூலமாக செய்கிற காரியம் என்னவென்றால் தேற்றுகிறார். ஆண்டவர் தேற்றுகிறார். ஒரு தாய் எப்படி தேற்றுகிறாளோ அது போல தேற்றுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் ஒவ்வொரு தாய்மாரையும் தேற்றுகிறவர்களாக ஆண்டவர் பயன்படுத்துகிறார். கம்ஃபர்ட்டர். இன்றைக்கு நம்மை நம் மூலமாக ஆண்டவர் மற்றவர்களை தேற்றுகிறார். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இன்றைக்கி எங்களை தேற்றுறதுக்கே என்னை தேற்றுறதுக்கே ஒரு ஆள் தேவை, ஆனால் நான் எப்படி மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை மற்றவர்களை தேற்றும்படியாக உன்னை பயன்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் தேற்றுகிற அதாவது தேற்றுகிற தேற்றுகிற வாழ்நாக்கிய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள் காணப்படுவதனால் நாம் மற்றவர்களுக்கு தேற்றரவு கொடுக்கிறவர்களாக பயன்பட முடியும். அநேகர் பலவிதமான சூழ்நிலைகளுக்குள்ள இருப்பார்கள், பாரத்தோடு இருப்பார்கள், கஷ்டத்தோடு இருப்பார்கள், வேதனையோடு இருப்பார்கள். பொதுவாகவே பாருங்களேன், வீட்டில் வந்து ஒருத்தவங்க சிக்காயிட்டாங்க, பிள்ளைங்க சிக்காயிட்டாங்க அப்படின்னா முதலாவது என்ன நினைக்கிறாங்க, ஒரு தாயுடைய அந்த ஒரு வார்த்தையை வந்து எதிர்பார்க்குறாங்க, தாயுடைய ஒரு அருகாமையை வந்து பிள்ளைங்க ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய ஒரு நம்ம ஒரு இருக்கிற இடத்துல ஒரு தேற்றரவை கொடுக்கிறார், ஒரு ஆறுதலை கொடுக்கிறார், ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். முதலாவது
காரணமாக ஆண்டவர் தாயை தேற்றுகிறவர்களாக ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இரண்டாவதாக தாயுடைய கேரக்டர் என்னன்னா, தாயை ஆண்டவர் எவ்வாறு பயன்படுத்துகிறார் என்றால், நாம் வாசிக்கிறோம் நீதிமொழிகள் 1:8 வாசிக்கிறோம், என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதத்தை தள்ளாதே. ஆண்டவர் தாயை கொண்டு போதிக்கிற ஒரு கிருபையை ஆண்டவர் தாய்க்குள் வைத்திருக்கிறார், போதகத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். வாசிக்கிறோம் நீதிமொழிகள் 31:26 வாசிக்கிறோம், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மீது இருக்கிறது. இதில் நாம் அதாவது அந்த தாய் என்பவள் போதிக்கிற கிருபையுடையவள், அதாவது ஒரு டீச்சர். இந்த இடத்துல நான் எவ்வாறு சொல்ல விரும்புகிறேன் என்றால், 3 குறிப்பும் சி என்ற அந்த ஆங்கில எழுத்தின் ஆரம்பத்தோடு இது இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆரம்பமாகிறது. முதலாவது சொன்னேன், தாய் என்பவள் கம்ஃபர்டர், ஆறுதல் செய்கிறவள், தேறுதல் தருகிறவள். இரண்டாவதாக அவள் தேற்றுகிறவள். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், தாய் என்பவள் அவள் ஒரு நல்ல கவுன்சிலராக இருக்கிறாள், ஒரு ஆலோசனை கொடுக்கிறவளாக, போதிக்கிறவளாக இருக்கிறாள். இன்றைக்கு தாய்மாராகிய நாம் ஒவ்வொருவரும் நாம் மற்றவர்களுக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனையை கொடுக்க அறிந்தவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 31, அந்த குணசாலியான ஸ்திரீயின் நாவில் தயவுள்ள போதகம் இருக்கிறதாம். எப்படி அந்த தயவுள்ள போதகம் இருக்க முடியும்? அந்த தேவனோடு இருக்கிற நம்மளுக்குரிய ஐக்கியத்தின் மூலமாக, அந்த ஆண்டருடைய வார்த்தை நமக்குள் விதைக்கப்பட்டிருக்கிறது மூலமாக, ஆண்டருடைய வசனத்தின் அறிவு நமக்குள் இருக்கிறதன் மூலமாக மட்டுமே நம் நாவின் மூலமாக தயையுள்ள போதகம் விளங்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாமை ஆண்டவர் இந்த நாட்களில் ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர்களாக ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். முதலாவது தாய் கம்ஃபர்டர், ரெண்டாவது கவுன்சிலர், முதலாவது அவள் தேற்றுகிறவளாக இருக்கிறாள், இரண்டாவது நன்றாக ஆலோசனை கொடுக்கிறவளாக இருக்கிறாள், மூன்றாவதாக ஆண்டவர் அந்த தாயை எப்படிப்பட்டவளாக சிருஷ்டித்து வைத்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, நாம் வாசிக்கிறோம் மத்தேயுவின் சுவிசேஷம் 23 நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு அன்றைக்கு அந்த எருசலேமில் உள்ள அந்த ஸ்திரீகளை பார்த்து சொல்லுகிறார், அந்த இடத்தில் போகும்போது அவர் சொல்லுகிறார், எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக. அந்த கோழியுடைய அந்த குணம் என்னவென்றால், தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய செட்டுகளின் கீழே, தன்னுடைய சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளுகிறது. அதுபோலதான் தாயும் இன்றைக்கு ஒரு பராமரிக்கிறவளாக காணப்படுகிறாள், ஒரு நல்ல கேர்டேக்கர். முதலாவது அவள் கம்ஃபர்டர், கவுன்சிலர், மூன்றாவது கேர்டேக்கர். ஒரு ஆபத்து ஏற்படும் பொழுது நாம் பார்க்குறோம், கோழி வளர்த்துருந்தோம், கோழியை பார்த்துருக்குறோன்னா நம்ம நிறைய நேரங்களில் பார்த்துருப்போம், ஒரு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்ன உடனே அந்த தாய் கோழியானது ஒரு சின்ன ஒரு சவுண்டு கொடுக்கும். சவுண்டு கொடுத்த உடனே அந்த குஞ்சுகள் எல்லாம் என்ன பண்ணும், டக்குன்னு அந்த தாயுடைய செட்டைகளின் கீழே வந்து அடைந்து விடும். அந்த தாயின் செட்டையின் கீழே வந்து அப்படியே அமைதியாக அது ரிலாக்ஸாக உள்ளே வந்து உட்காந்துக்கும். அந்த தாய்க்கோழி இப்படி சுற்றி சுற்றி பார்த்து எந்த எதிரி ஏதாவது வருது அப்படின்னு சொன்னால் அதை தாக்குறதுக்கு அந்த தாய் போராடும். ஆனால் செட்டைகளின் கீழே அந்த குஞ்சுகளை வைத்து அரவணைத்து பாதுகாத்து கொள்ளும். அப்புறம் ஒரு கழுகோ அல்லது வேறு என்ன ஒரு காரியமோ அது அந்த இடத்த விட்டு போன பிறகு அது லேசாக அந்த கோழி மூவ் பண்ணும். இந்த கோழி குஞ்சுகள்லாம் என்ன பண்ணும், அந்த செட்டைகளின் கீழேருந்து மெதுவாக எட்டி பார்க்கும். அது தலையை மட்டும் காமிச்சு மெதுவாக எட்டி பார்க்கும். எட்டி பார்த்துட்டு அப்புறம் எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு தெரியும் போது என்ன பண்ணும், எல்லா கோழி குஞ்சும் வெளியே வரும். இந்த தாய்க்கோழி குஞ்சு, அத்தாய்க்கோழி அதோடைய நல்ல குணம் என்னவென்றால், அது அருமையாக தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் தாய்மாராகிய ஒவ்வொருவருக்கும் இந்த நல்ல ஒரு பராமரிப்பு வேலையை அல்லது பாதுகாக்கிற வேலையை ஆண்டவர் தந்திருக்கிறார். நாம் இந்த நாட்களில் இந்த உலகம் பலவிதமான ஆபத்து நிறைந்த உலகமாக இருக்கிறது. இன்றைக்கு பிள்ளைங்க அவங்க வெளியில் போனாங்க, இல்லை வெளியே போகணும் கூட தேவையில்லை, வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே இந்த ஒரு டிவைஸ் மூலமாக, இந்த ஒரு காரியத்தின் மூலமாக பல விதங்களில் பிள்ளைகள் ஆபத்துக்குள்ளாகிறார்கள்.
இன்றைக்கு தாய்மாராகிய நாம் அந்த பிள்ளைகளை கருத்தாய் நாம் பாதுகாக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த அந்த பிள்ளைகள் அந்த கண்ணிகளில் சிக்கி கொள்ளாதபடிக்கு தாய்மாராகிய நாம் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதுபோல பிள்ளைகளை நாம் அரவணைத்து செல்ல வேண்டும் உண்மைதான். பிள்ளைகளுக்கு நாம் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பது உண்மைதான். பிள்ளைகளுக்கு நாம் பாசம் காட்ட வேண்டியது உண்மைதான். பிள்ளைகளை நாம் செல்லமாக நடத்த வேண்டியது உண்மைதான். ஆனால் வேதவசனம் நீதிமொழிகளை வாசிக்கிறோம், பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, அந்த பிள்ளைக்கு வேண்டிய பிரம்பை நீ கொடு, பிரம்பினால் தண்டி என்று சொல்லி பிள்ளைகளை கவனமாய் நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் நமக்கு சில எச்சரிப்புகளையும் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அநேக தாய்மார் செய்கிற காரியம் என்னன்னா, வீட்டில் அந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப மிதமிஞ்சி செல்லம் கொடுத்துட்றோம். அல்லது சில நேரம் அந்த பிள்ளைகளை வந்து நம்ம நினைக்க வேண்டிய இடத்துக்கு மேலே அந்த பிள்ளைகளை நினச்சிடுறோம். அந்த பிள்ளைங்களை ரொம்ப அப்படின்னு நினச்சி, அந்த பிள்ளைங்களுக்கு தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சி, அந்த பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய இடங்களில் கண்டிக்காதபடி, சிக்ஷிக்க வேண்டிய பிரகாரமாய் சிக்ஷிக்காதபடி நாம் விட்டு விடுகிறோம். ஆகவே பிள்ளைகள் பல கண்ணிகளில் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு தாய்மாராகிய நாம் பிள்ளைகளை செட்டைகளின் கீழே எப்போ வைக்கணும், சிறகின் கீழே எப்போ வைக்கணும், எப்படி அவர்களை அணைத்து பாதுகாக்க வேண்டும் என்பதைங்களாம் உணர்ந்து கொண்டவர்களாக நாம் இன்றைக்கு பிள்ளைகளை அதிகமாய் பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அந்த தாய்க்கோழி குஞ்சு என்ன செய்கிறது, தாய்க்கோழி என்ன பண்ணுதுன்னா, அந்த தன்னுடைய குஞ்சுகளுக்கு போஷாக்கு கொடுக்கிறது, நல்லா போஷிக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய கரத்தில் ஒரு ஏதோ லிட்ரலாக ஒரு கிச்சனை மட்டும் இன்னைக்கு நம்மளுக்கு ஆண்டவர் தரல. கிச்சனில் நம்ம நல்ல வகை வகையாக சமைச்சு டேஸ்டாக ஹெல்த்தியாக சமைச்சு கொடுக்குற அந்த ஒரு பணியை மட்டும் ஆண்டவர் தரல. இன்றைக்கு ஆண்டவர் இந்த வேத புத்தகத்தில் உள்ள வசனங்களையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் போஷாக்காக கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் சில கட்டளைகளை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பெற்றோராகிய நம் மூலமாக இந்த பிள்ளைகளுக்கு வசனங்கள் செல்ல வேண்டும். அவங்க ரெகுலராக சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கும்போது நிறைய வார்த்தைகளை கேட்டாங்க. அவங்களுக்கு என்று சண்டே ஸ்கூல் ஒன்று இருந்தது. அவர்கள் அதன் மூலமாக அநேக வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு வீட்டில் இருக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த வசனத்தை போஷாக்கை எப்படி கொடுக்குறோம். இப்போ நிறைய நேரம் பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறாங்க, நிறைய வெரைட்டியாக நீங்கள் சாப்பாடு சமைச்சு கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. ஆனால் இந்த பிள்ளைகள் வசனத்தை அவங்க வாசிக்கிறதுக்கும் வசனத்தை மனப்பாடம் செய்வதற்கும் பிள்ளைகளை நாம் கண்டித்து நடத்துகிறோமா, பிள்ளைகளை நாம் ஊக்கப்படுத்துகிறோமா, பிள்ளைகளை நாம் அந்த வழிக்கு நேராக நடத்துகிறோமா? இன்றைக்கு தாய்மாராகிய நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, ஆண்டவர் நம்மை ஒரு நல்ல கம்ஃபர்டராய், ஒரு தியேட்டரை கொடுக்கிற ஒரு தாயாய் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். ஒரு நல்ல கவுன்சிலராய், ஆலோசனை கொடுக்கிறவர்களாய், போதிக்கிறவர்களாய் தாயாகிய நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு நல்ல கேர்டேக்கராய், பராமரிக்கிறவர்களாய், பாதுகாக்கிறவர்களாய், போஷிக்கிறவர்களாய் ஆண்டவர் நம்மை இன்றைக்கு வைத்திருக்கிறார். ஆகவே இந்த தாய்மார் தினத்திலும் நாம் இந்த மூன்று காரியங்களையும் மனதில் ஏற்றுக்கொள்வோம். பிள்ளைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணி பூமியிலே வாழ்நாள் நீடித்திருக்கும்படியாய் வாழுங்கள். தாய்மார் ஒவ்வொருவரையும் நீங்கள் கனப்படுத்துங்கள், அவர்களுக்கு உரிய கனத்தை நீங்கள் கொடுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் தம்முடைய ராஜ்யத்தின் விஸ்தாரத்திற்காக பயன்படுத்துவாராக. ஆமேன்.